கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். எடுத்த உடனேயே அந்த சேம் டீம் டீமா ஸ்டார் கொடுக்கற டாஸ்க் இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. பேஸ்ட் ஆன் குவாலிட்டி, சர்வீஸ் அண்ட் டைமிங். ஃபர்ஸ்ட் பாத்ரூம் டீம் வராங்க. பாத்ரூம் கிளீன் நேத்தி விட நல்லா இல்லைன்னு சாந்தி சொல்றாங்க. அடுத்து வெசல் வாஷிங் டீம் வராங்க. மகேஸ்வரி டாஸ்க் பண்றவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க சில பேருன்னு சொல்றாங்க. தனலட்சுமிய சொல்லாம சொல்றாங்களாம். 3 stars கொடுத்தாங்க வெசல் வாஷிங் டீமுக்கு. உடனே மணிகண்டன் மகேஸ்வரி கிட்ட, போங்க டுடே ஏன் எங்களை கேட்கல என்ன சமைக்கணும்னு, ஆனா நேத்தி கேட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரே வேடிக்கையா இருந்துச்சு. அடுத்து கிச்சன் டீம் வராங்க. தனலட்சுமி இவங்க மேல புகார் போடுறாங்க. அதுக்கு மகேஸ்வரி, அவங்களுக்கு தனலட்சுமி கேட்டது தான் டிஸ்டர்ப் ஆச்சாம், சாம்பார் ஏன் ஆஃப்டர்நூன் வைக்கிறீங்கன்னு கேட்டதுனால தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சாம். இது என்னங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுறாங்க மகேஸ்வரி. மறுபடியும் இந்த டீமுக்கு 3 stars கொடுத்தாங்க. இப்போதான் நல்ல கச்சேரியே ஆரம்பிக்குது. எல்லா டீம்ஸ்குள்ளேயும் ஒரே சலசலப்பு, ஆள் ஆளுக்கு பேசிக்கிறாங்க, இது அப்படி அது இப்படின்னு. எல்லாரும் சொல்றாங்க பாயிண்ட்ஸ் போடும்போது எல்லா காரியத்தையும் பாருங்கன்னு கிச்சன் டீம் விக்ரமன் சிவன் கிட்ட சொல்றாங்க. உடனே மகேஸ்வரி விக்ரமனை ஏன் தடுக்கிறீங்கன்னு சாந்தி அக்காவை கேட்க, சாந்தி அக்கா பொங்கி யாரையும் தடுக்கலன்னு சொல்ல ஒரே ரகல தான். ரூம் கிளீனிங் டீம் நெக்ஸ்ட் வராங்க பஞ்சாயத்துக்கு. நிவாஷினி நல்லா பண்ணாங்கன்னு தாட்ஸ் சொன்னாங்க எல்லாரும். அப்போ ஆயிஷான் விக்ரமன் பனானா பெட் கிளீன் பண்ணலன்னு கூட குறை சொல்றாங்க. இதுக்கு நடுவில் அசீம் கோவப்பட்டு வாக் அவுட் பண்ணுறார். ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிஞ்சு 4 stars 3 stars மாற்றிட்டாங்க. அசீம் விக்ரமன் சாந்தி மகேஸ்வரிக்குள்ள ஒரே ஆர்கியூமெண்ட் போகுது. அப்போ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க விக்ரமன், அவர் சைடில் எல்லாரையும் ரூடாக பேசாதீங்கன்னு கொஞ்சம் பொலித்தியும் போடுறாரு மகேஸ்வரி மேலே. அப்புறம் வெளியில ஆயிஷாவும் தனலட்சுமியும் உட்காந்துக்கிட்டு கிச்சன் டீம் அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்கற ஃபுட்டெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வழியா ஓஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்க கிளப் ஓனர்ஸ் கிட்ட ஸ்வாப் பத்தி பேசலான்னு மறுபடியும் கொண்டு வராங்க. பிக் பாஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. விக்ரமன் சாந்தி அக்காவை மாத்த சொல்லி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஆல்ரெடி சிவனுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சே சொல்றாரு. ஆயிஷா முத்து மேல ஸ்வாப் ஆப்ஷன் வைக்கிறாங்க. அவரு டீம் டாஸ்க் மட்டும் செய்யாம மத்தவங்களோட டாஸ்கையும் சேர்த்து செய்யறாருன்னு சொல்றாங்க. அதர் 2 teams நோ ஸ்வாப் வித் அதர்ஸ் சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒன்னா கூடுறாங்க. இப்போ சாந்திய ஸ்வாப் பண்ண ஓனர் சிவன் கன்வின்சிங்கா இருக்குன்னு சொல்லி சாந்தி அக்காவை தூக்கி வெளியே போட சொல்லிட்டாங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஜனனி முத்து அண்ணாவை ஸ்வாப் பண்ண சொல்றாங்க. வித் காரணம், முத்து அண்ணா நான் இப்படி தான் இருப்பேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், இதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா எனக்கு எந்த டீமுமே வேணாம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மற்ற டீம்ஸுக்குள்ள சின்ன சின்ன முணுமுழுப்பும் சிரிப்பும் நிலவுச்சு. அப்புறம் வெளியில உட்காந்துக்கிட்டு முத்து அண்ணா கிட்ட எல்லாரும் புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. கதிரவன் அசீம் எல்லாம் போயிடுச்சு, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்னு கேட்டாரு. அப்போ தனலட்சுமி போற போக்கில் வார்த்தைகளை அள்ளி தெளிச்சுக்கிட்டு போயிட்டாங்க முத்து மேல. அந்த வாக்குவாதம் அப்படியே சின்னவங்க பெரியவங்க மரியாதை கொடுக்கணும்னு டாபிக் எங்கேயோ போயிருச்சுங்க. வீட்டுக்குள்ள ஒரே குழப்பங்கள் நிலவச்சு. தனலட்சுமி ஒரு பக்கம் முறைக்கலன்னு சொல்றாருன்னு சொல்லி அழுதாங்க. முத்துவும் அடுத்த நாள் மார்னிங் சாங் போட்டு எனர்ஜி ஆக்க ட்ரை பண்றாங்க. பட் எல்லாரும் கொஞ்சம் பேட்டரி இல்லாத மாதிரி தான் டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் கிச்சன் டீம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. சாந்தி அக்கா கிச்சன் டீமுக்கு போய் சாரி சொல்ல, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்ல, ஆனால் இப்போ ஹெல்ப் பண்ண வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சைடில் மகேஸ்வரி இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் சமாளிக்கலாம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜிபி முத்துவண்ண தனலட்சுமி மேலே கிளப் ஓனர் ஜனனி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவங்க ஒர்க் பண்ண லேட்டாக வராங்கன்னு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டீம் நல்லா ஜாலியாக எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாங்க. ஆண்டவர் சாங்க பாடி கிளீனிங் டீம் அவங்க பங்குக்கு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. ஒரு வழியாக எதனா டாஸ்க்கை கொடுங்கப்பான்னு இருந்துச்சு. கரெக்டாக அந்த டைமில் ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா தண்ணி தொட்டிக்குள்ளே எவ்வளோ நேரம் தண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும்னு. யார் அதிக நேரம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்கிறாங்க. இந்த கேமில் எதிர்பார்க்காத மாதிரி ஏடிக்கே கிச்சன் டீம்லேருந்து வின்னிங்க்கு போகிறாரு. கிளீனிங் டீம் அதை அக்செப்ட் பண்ணலை. எங்களுக்கு அசல் ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் மகேஸ்வரியும் அசீமும் கண்ணாமின்னான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் வேணும்னே செய்யறாங்களா இல்ல உண்மையிலேயே சண்டையானே தெரியலப்பா. கடைசியில எல்லாரையும் பிக் பாஸ் ஆக்டிவிட்டி ஏரியாக்கு வர சொல்றாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸே தண்ணி தொட்டி டாஸ்கோட வின்னர் ஏடிக்கேன்னு டிசைட் பண்ணிட்டாரு போல. அவருக்கு ஒரு ஸ்டார் கிடைச்சிருச்சு. ஃபைனலா இன்றைய நாளோட பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. எல்லாரும் கிச்சன் டீமை பாராட்டி 5 ஸ்டார் கொடுக்குறாங்க. அப்புறம் எந்த டீம் எவ்வளோ ஸ்டார்ஸ் வாங்குறாங்கன்னு வரப்போகிற நாளைய எபிசோடில் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம். இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.